हाय व्यूवर्स, वेलकम टू डेज़ फूड कोर्ट। इनकी वीडियो नाम पाकपो रेसिपी और अड रेसिपी स्वीट रेसिपी पलापल अडीण अभी पाक पाक इतवर नम चल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़को पाक वा पक बेल प्स्को पारें इप्ली ना मेवान साफ्टान अड इनकी नाम इं वीडियो से वांग वीडियो को இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறது முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிறேன். இங்க வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கிற பலாப்பழத்தை நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துறோம். அதே மாதிரி வெல்லம் பாகு காய்ச்சி வச்சிருக்கு. இது வந்து அரிசி மாவுல இந்த ஸ்வீட் செய்ய போறோம். சோ அங்க அரிசி மாவு எடுத்துக்கேன். 1 கப் அரிசி மாவு தான் இல்லங்க. இது எவ்வளவு இந்த வெல்லமும் பலாப்பழமும் சேர்த்து எவ்வளவு புடிக்குதோ அவ்வளவு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இங்க 1 கப் தேங்காய் துருவி இருக்கு. அதே மாதிரி ஒரு துளி உப்பு ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே தேவையான அளவு நெய். இப்போ அடுத்து இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு அதுல டைரக்டா நம்ம வந்து வெல்லப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச அந்த பலாப்பழத்தையும் சேர்த்துக்க போறோம். இப்போ இது ரெண்டும் நல்லா தரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இத mix பண்ணிக்கலாம். और रे निम्स ना मिक्स पड़क नम्बर नड पड़ी के पड़ो आलरे उल्लम पलापे ना स्वीटा इतकू नम्बर कुछ नड पड़ी के नये वो टेस्ट तक नहीं सेको ना वो इंस स्पून आड पड़े इला सर्द ना तर वरण नम्बर कलकूँ பாருங்க ஒரு 2 3 நிமிஷம் நல்லா இது வந்து வெந்திருக்கு. இப்போ இது கூட அடுத்து தான் இன்னி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இன்கிரிடியன்ட் சொல்லல. அதுதான் முக்கியமான இன்கிரிடியன்ட் ஸ்வீட் செய்யறதுலயே. அது என்னன்னு நீங்க கொஞ்ச நேரத்துல பாத்துக்குவீங்க. அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து சொன்னீங்க அதுலயே இத போட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோ. எல்லastype நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் உங்களுக்கு சுருண்டு வந்திருக்கு. இந்த டைம்ல வந்து நான் துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்க போறேன். நீங்க வந்து கட் பண்ணி போறீங்க அப்படினா அந்த தேங்காவை தனியா வறுத்து அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து துருவி இருக்கோம் அப்படிங்கறனால இந்த ஸ்டேஜ்ல இத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இத கொஞ்சம் 2 நிமிஷம் mix பண்ணிக்கிட்டு நாம இத ஆற விட போறோம். நம்ம இப்படி கலக்கும்போதே நமக்கு நல்ல சுருண்டு கிடைக்கும். அது சுருண்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை இல்ல கலத்திக்கலாம். இப்போ பாருங்க நல்லா சுருண்டுச்சு. இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஆறனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரோசிஜர் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ பாருங்க ओर सूटे आरी टाइम नम्बर कुछ कुछ मव अरसि मिक्स पड़ेल नहीं इनमें मव लूसा मारे फील पड़ी अब उवान अल्व अडपिड़क कलकल பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம். எனக்கு வந்து 2 கப் மாவு தேவைப்படுச்சு இந்த மாதிரி பதத்துக்கு வரதுக்கு. நீங்க ஆட் பண்ணிக்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல சொன்னலங்களா இந்த அட செய்யிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு அத நான் சொல்லல அப்படினு சொல்லி அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை இலை தான். இத வந்து வாழை இலையில வச்சு நம்ம வேக வைக்க போறோம். பக்கத்துல எப்பவும் மாதிரி இட்லி சட்டி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். இது வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா கேரளால பாத்தீங்கன்னா பலாமரத்த இலை இருக்குல்லீங்களா அதுல தான் இந்த அடை வந்து செய்வாங்க. நமக்கு இங்க அந்த பலாமரத்த இலை இல்ல அப்படிங்கறனால இன்னைக்கு வாழை இலை யூஸ் பண்ணிருக்கோம். வாழை இலையில இத வந்து நம்ம எடுத்து தட்டிக்கலாம். தட்டி அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம கொலக்கட்டை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போறோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கோங்க இலையில தட்டி.
ரொம்ப கெட்டியாகவும் தட்டிடாதீங்க, ரொம்ப மெலிசாகவும் தட்டிடாதீங்க, ஓரளவுக்கு பார்த்து தட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இட்லிக்கு பொருளை வச்சு வேக வச்சிடலாம். இது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து இட்லிலேருந்து ஆவி நல்லா வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்ச அந்த வாழை இலையெல்லாம் தட்டி வச்சு தான் நம்ம வச்சுக்கலாம். அடையே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5-10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். உங்களுக்கு வெந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பலாப்பழம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது மாதிரி புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.